ஹே ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சென்னை மாமிஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன விலாக் உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னா, என்னோடய கிச்சன் கவுண்டர் டாப் கிளீனிங் தான். ஒரு 2 days மட்டும்தான் நான் வந்து கிச்சனை வந்து மெயின்டைன் பண்ணாமல் அப்படியே விட்டுருந்தேன். அதுக்கே என்ன கொடூரத்தில் இருக்குன்னு பாருங்களேன். அந்த 2 days ரொம்ப ஒர்க் இருந்தது. ஸோ வீட்டுக்கு வந்துட்டு சமைச்சு சாப்பிட்டுட்டு திரும்பி வெளில போகிற மாதிரி இருந்துச்சு. அந்த மாதிரி நேரத்தில் வந்து ஃபுல்லாக என்னால் க்ளீனாக மெயின்டைன் பண்ணவே முடியல. ஸோ அப்படியே அடுத்தடுத்த நாளும் பார்த்தீங்கன்னா நான் சமைச்சிக்கிட்டே தான் இருந்தேன் ஒழிய மற்றபடி எந்த கவுண்டர் டாப் கிளீனிங் எதுவுமே செய்யலை. ஸோ இன்னைக்கு இது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ண போகிறேன். நிறைய டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இது என்னென்னா, லெமன் ஜூஸ் எல்லாம் நம்ம குடித்தோம் அப்படின்னா அந்த பீலை வந்து நான் தூக்கி போடாமல் அப்படியே வச்சுருப்பேன். ஒரு டிஃபன் பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிட்டே வருவேன். இது வந்து நான் எதுக்காக ஸ்டோர் பண்ணுறேன் அப்படின்னா, இதை தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு இதுலேருந்து ஒரு க்ளீனிங் சொல்யூஷன் ஒன்று ரெடி பண்ணி டெய்லி கவுண்டர் டாப் க்ளீனிங்காக இதை நான் யூஸ் பண்ணுற ஒரு சொல்யூஷன் தான். இது எப்பயுமே நான் பண்ணுவேன். ஸோ அது எப்படி அப்படிங்கிறதையும் நான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இப்போ சனாவுக்கு வந்து இப்போ தான் தோசைலாம் ஊற்றுறதுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஸோ அவள் புதுசாக இப்போ ஊற்ற ட்ரை பண்ணுறாளா, குட்டி குட்டி தோசையாக ஊற்றிட்டு இருந்தா. அது பார்த்திங்கன்னா அப்படியே எண்ணெய் பிசுக்கு அவ்வளவு வந்துருச்சு. அது கருகிற தோசையெல்லாம் அப்படியே சைடில் தள்ளி விட்டு வச்சுருந்தா. இது எல்லாத்தையுமே இன்றைக்கி ஒரே இதிரியாக போட்டு க்ளீன் பண்ணணும். ஐயோ, இந்த கிளாஸ் டாப்லாம் எப்படி இருக்குது பாருங்களேன். ஒரே ஒரு நாள் கூட விடாமல் நான் க்ளீன் பண்ணிகிட்ருப்பேன். ஒரு 2 days விட்டதுக்கே இது இவ்வளோ கொடூரமாகிருச்சு. சரி ஓகே, இன்றைக்கி ஃபுல்லாக சூப்பராக க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் தண்ணி வச்சு இதில் இருந்த பீல் எல்லாத்தையுமே போட்டேன். நான் மோஸ்ட்லி இந்த மாதிரி என்றைக்காவது அந்த தோல்லாம் ரொம்ப கருகிருச்சு, அதை வந்து நம்மளால் ஜூஸ் போட்டே குடிக்க முடியாது அப்படின்றதுன்னா, அதை நான் என்ன பண்ணுவேன்னா, அதை வந்து சபினா பவுடரில் தொட்டு நான் வந்து பூஜை சாமான்கள் எல்லாத்தையுமே அதில் தான் நான் வாஷ் பண்ணுவேன். சூப்பராக பளிச்சுன்னு ஆகிடுங்க. நீங்கள் எக்ஸ்பெக்டே பண்ண மாட்டீங்க இந்த அளவுக்கு பளிச்சுன்னு ஆகுமா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு அது வந்து சூப்பராக மேஜிக் பண்ணும். நான் ஒரு வீடியோ கூட நம்ம சேனலில் நான் போட்டிருக்கேன், அதை பார்க்க நேரம் இருந்தால் பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னாலும் சும்மா அந்த லெமனை வந்து கட் பண்ணி அந்த லெமன் ஜூஸில் வந்து நம்ம சபினாவை தொட்டு வாஷ் பண்ணோம், அவ்வளோதான். அப்படியே அந்த லெமன் ஜூஸ் படப்பட அந்த பூஜை பாத்திரம்லாம் அவ்வளோ சூப்பராக க்ளீன் ஆகிடும். ஸோ அதை வந்து கொதிக்க வச்சுட்டு நான் இப்போ பாத்திரத்தெல்லாம் கழுவுறேன். எவ்வளோ பாத்திரம் குமிஞ்சு கிடக்கு பாருங்களேன். இது வந்து ஒரு 2 to 3 பேட்சாக தான் நான் கழுவணும். ஃபஸ்ட்டு வந்து இந்த செராமிக்கில் இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணிக்கிறேன். ஏன்னா அது மேலே பாத்திரம் ஏதாவது வைக்கும் போது அது கண்டிப்பாக பிரேக் ஆகிடும். அப்படி இல்லை அப்படின்னாலும் ஸ்க்ராச்சஸ்லாம் விழுந்துடும். ஸோ அதனால் அதை ஃபஸ்ட்டு நான் இது பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நார்மல் பிளேட்ஸு மற்ற வெசல்ஸ் எல்லாமே க்ளீன் பண்ணுறேன். I know you told your friend you're not okay, and tell me what's wrong and why you never said you felt that way. Guess you're trying to stay strong and fake a smile until I look away, but I've known you too long, it hurts to watch your blue. இந்த சிங்கில் கொஞ்சம் பெரிய பாத்திரமாக இந்த குக்கரு இல்லை 2-3 பானை மாதிரி கொஞ்சம் பெருசாக இருக்கிற ஐட்டம் வந்துட்டாலே அப்படியே ஃபில்லான மாதிரி ஆகிடும். ஸோ வாஷ் பண்ணி கொண்டு போய் நான் யூட்டிலிட்டியில் வந்து இந்த பாத்திரம்லாம் தண்ணி வடிகிறதுக்காக வச்சுருப்போம்ல, அதில் போய் நான் கவுத்து வச்சிட்ருக்கேன். ஒரு 10 minutes இதில் இருந்துட்டால் போதும், அதில் உள்ள தண்ணியெல்லாம் வடிஞ்சு கொட்டிடும். அதுக்குள்ளே மிச்சம் இருக்கிற பாத்திரத்தை நம்ம வாஷ் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாஷ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ இது தண்ணியெல்லாம் வடிஞ்ச உடனே தூக்கி வெளியில் தனியாக வச்சுட்டு இப்போ அடுத்த பேட்ச் நான் வாஷ் பண்ணுறதை வந்து திரும்பி இதில் கவுத்து வச்சிருவேன். இந்த மாதிரி 3 times கிட்ட இந்த மாதிரி வாஷ் பண்ணி போட்டுட்டு இருந்தேன். பாதி பாத்திரத்தை நான் வந்து மேலே கட்டி மேலே இந்த இது இருக்கும் இல்லையா, இந்த ஸ்லாப்பில் போட்டு வச்சிட்டேன். ஏன்னா இருந்தாக்கா எல்லா பாத்திரத்தையும் அவசரத்துக்கு நம்ம யூஸ் பண்ணிடுறோம். ஸோ இல்லை அப்படின்னா எவ்வளோ அவசரமாக இருந்தாலும் க்ளீன் பண்ணி தானே நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாதியை ஸ்லாப்லேயும் போட்டுட்டேன். அப்படி இருந்து இவ்வளோ பாத்திரம் சேர்ந்துருச்சு எனக்கு. ஒரு வழியாக பாத்திரம் எல்லாமே கழுவி முடிச்சிட்டேன். இப்போ வந்து இப்போ கிளாஸ் டாப்பெல்லாம் க்ளீன் பண்ணணும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த இது எல்லாமே ரொம்ப ஒரு மாதிரி கரை பிடிச்சி தான் இருந்துச்சு. இதெல்லாம் கையால் தேய்க்கிற வரைக்கும் தேய்ச்சேன். அதுக்கப்புறமா என்ன பண்ணேன்னா, நம்ம ஒரு சொல்யூஷன் இப்போதைக்கு நான் அந்த லைம் வாட்டரை வந்து ரெடி பண்ணியிருந்தேன்ல, ஹாட் வாட்டரில் போட்டு அது கலர் மாறுற வரையும் தான் வச்சுருந்தேன். மாறினோடனே அதை ஆஃப் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ அந்த தண்ணியை இதில் ஊற்றி மூழ்க வச்சுட்டு அதில் கொஞ்சம் வந்து பேக்கிங் சோடாவும் கொஞ்சம் வினிகரும் போட்டு வச்சிட்டேன். ஒரு 10 நிமிஷம் ஊறுனா போதும், ரொம்ப ஹாட் ஸ்டெயின்ஸாக இருக்குல்ல அந்த பிளாக் கலரில், அது கொஞ்சம் அந்த ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் போகும். ஃபைனலாக க்ளீன் பண்ணி பார்க்கும் போது நமக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை ஆகிற அழகுக்கு கண்டிப்பாக க்ளீன் ஆகிடும் அது. அதனால போட்டு இது எல்லாத்தையுமே ஊற வச்சுட்டேன் நான்.
இந்த ஹோல்டர் பார்த்தீங்கன்னா நான் வந்து இங்கே ஒரு பிளான்ட் வச்சுருப்பேன். அது வந்து கோகோ ஷெல்லில் தான் அந்த மணி பிளான்ட் வச்சுருப்பேன்ல, அதுதான் இது மேலே வச்சுருந்தேன். ஸோ அதையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது வந்து சிங்கில் அந்த மேலே அந்த டேப் கிட்ட மாட்டி வச்சுருப்பேன். ஏன்னா இதில் தான் வந்து நம்ம க்ளீன் பண்ணுற ப்ரெஷ்ஷு, அப்புறம் அந்த ஸ்டீல் ஸ்க்ரப்பரு, எல்லா ஸ்க்ரப்பருமே இதில் தான் இருக்கும். ஸோ இதை தான் நான் க்ளீன் பண்ணேன். அது பார்த்தீங்கன்னா அடியிலலாம் ஒரு மாதிரி ரொம்ப ரஸ்ட்டு ஃபார்ம் ஆன மாதிரி இருந்தது. இத்தனைக்கும் இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான். 230 ருபீஸ்க்கோ எதுக்கோ வாங்கியிருந்தேன், அமேசானில் தான் வாங்கியிருந்தது. இது ஏன்னா கீழே ஸ்க்ரப்பர் வச்சுருந்தோம் அப்படின்னா அதுலேருந்து வர்ற அந்த சோப்பு தண்ணியெல்லாம் படிஞ்சு அந்த இடமே ஒரு மாதிரி போயிடுதேன்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். ஆனால் இதுலேயும் லைட்டாக இருந்துச்சு, அந்த கொஞ்சம் ரஸ்ட்டு ஃபார்ம் ஆன மாதிரி இருந்தது. சரின்ட்டு அதே சொல்யூஷனை போட்டு கொஞ்சம் ஊற வச்சுட்டு இப்போ தான் நான் வந்து சிங்கை ஃபுல்லாகவும் வாஷ் பண்ணுறேன். இந்த சிங்க் ஓரத்துலலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஹாட் வாட்டர் ஸ்டெயின்ஸ் அதிகமாகவே வந்துருச்சு. அதெல்லாம் வந்து நான் என்னம்னா நைஃப் இருக்குல்ல, நம்ம நார்மலாக அந்த கத்தியை வச்சு சுரண்டி தான் நான் எடுத்தேன். என்னை தேய்ச்சி தேய்ச்சி பார்த்தேன், அது போகலை. சரி, இவ்வளோது மேலே வந்து கரெக்டாக எக்ஸாக்டாக ஒரு லேயர் படிஞ்சிருந்த மாதிரியே இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு நைஃபை வச்சு ஸ்க்ராச் பண்ணேன், அது அழகாக போயிருச்சு. ஆனால் எந்த மார்க்கும் எதுவுமே இல்லை, ரொம்ப நீட்டாகவே அது வந்து க்ளீன் ஆகிட்டு. இந்த சிங்க் ஏரியாவை பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு நான் குறைஞ்சது 3 தடவையாவது நான் தேய்ச்சிருவேன். ஆனால் வந்து ஒரு 2 நாள் விட்டதுக்கு அவ்வளோ கொடூரமாக ஆயிடுச்சு இது. ஏன்னா இதெல்லாம் டைம் டு டைம் நம்ம க்ளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும், இல்லைன்னா இவ்வளோ கஷ்டம் அதை க்ளீன் பண்ணுறது. ஒரு 2 நாளைக்கே இப்படி இருக்கே, அப்போ ஹோட்டலில் ரெஸ்டாரண்ட்லலாம் கிச்சன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், இமேஜினே பண்ண முடியலல்ல. நம்ம சேனலில் நிறைய காலேஜில் படிக்கிற பசங்களாம் பார்க்குறீங்க, நீங்களாம் எனக்கு கமெண்ட் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இன்னும் க்ளீனிங் வீடியோ நிறைய போடணும் அப்படின்ட்டு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாகவும் இருந்துச்சு. ஸோ எனக்கு க்ளீனிங் ரொம்பவே பிடிக்கும். கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்தாலும் க்ளீன் பண்ணுவேன், ஹாப்பியாக இருந்தாலும் க்ளீன் பண்ணுவேன். அதிகமாக நான் வீட்டில் பண்ணுறது என்னென்னா அந்த க்ளீனிங் ஒர்க் தான். கொஞ்சம் க்ளீன் இல்லாமல் இருந்தது அப்படின்னா எனக்கு நான் ஒரு மாதிரி இரிட்டேஷனாகவே வேலை பார்த்துட்டே இருப்பேன். யார் என் கிட்டே பேசினாலும் அவங்கக்கிட்ட கத்தி கத்தி பேசுவேன், ஒரு மாதிரி தலைவலிக்கே ஆரம்பிச்சிருது எனக்கு. எப்பயுமே அந்த கிச்சனை வந்து நீட்டாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக போகுது அந்த டே. ஏதாவது ரொம்ப மெஸியாக இருக்கிற இடத்துல நின்று ஒர்க் பண்ணவே முடியல, அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்துருச்சு எனக்கு. ஸோ இப்போ ஊற வச்சுருந்தல அது எல்லாத்தையுமே தேய்ச்சி எடுத்துட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா அந்த கார்னர்லாம் கொஞ்சம் பிளாக்காக இருந்தது. ஸோ அந்த இடத்துலலாம் ஸ்டீல் ஸ்க்ரப்பரே போட்டு தேய்ச்சாலும் அந்தளவுக்கு போகலை, அதனால் கத்தியை வச்சு நல்லா சுரண்டி அதையும் தேய்ச்சி எடுத்துட்டேன். ஸோ ஓரளவுக்கு நல்லா கொஞ்சம் க்ளீன் ஆயிடுச்சு, எனக்கு திருப்தி படுற அளவுக்கு கொஞ்சம் க்ளீனான வரைக்கும் ஹாப்பியாக இருந்தது எனக்கு. இதே இந்த தண்ணியை யூஸ் பண்ணி நம்ம கொதிக்க வச்சோம்ல இந்த லெமன் பீல போட்டு, அந்த தண்ணியிலேயே நீங்கள் ஸ்க்ரப்பரையுமே வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஸ்க்ரப்பர்லேருந்து ஒரு ஸ்மெல் வரும், அந்த ஸ்மெல் இல்லாமல் போயிடும். இன்னொன்று நம்ம வந்து வெளியில் யூட்டிலிட்டியிலலாம் நம்ம வாஷ் பண்ணுறோம் அப்படின்னா அங்கே வெயில் அடிக்கும், ஸோ ஸ்க்ரப்பர் வந்து காஞ்சிரும். நம்ம வீட்டுக்குள்ளேயே எல்லாம் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஸ்க்ரப்பர் வந்து காயவே காயாது, ஒரு மாதிரி ஈரம் இருந்துக்கிட்டே இருக்கும்ல. அப்படி ஈரம் இருந்துகிட்டே இருக்கும்போது அதில் நிறைய பாக்டீரியா ஃபார்ம் ஆகும், அதனால தான் அந்த ஸ்க்ரப்பரில் ஒரு ஸ்மெல் வரும். நீங்கள் இந்த மாதிரி லைம் வாட்டரில் போட்டு எடுத்தாலும் அந்த ஸ்மெல் போயிட்டு பெஸ்ட்டு டிஸ்இன்ஃபெக்டன்ட் அப்படின்னு சொல்லுவேன். அப்படி இல்லை அப்படின்னாலும் ஹாட் வாட்டரில் அந்த ஸ்க்ரப்பரை போட்டுட்டு நீங்கள் அப்புறமா யூஸ் பண்ணுங்கள். இப்போ கவுண்டர் டாப்பில் இருக்கிற எல்லா திங்ஸையுமே எடுத்து கீழே வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் ப்ராப்பராக க்ளீன் பண்ணவே போகிறேன். இது இப்போ கிளாஸ் டாப்பே பார்த்திங்கன்னா ஒரு 3 டைம்ஸ் கிட்ட க்ளீன் பண்ணேன், ஏன்னா இதில் ஆயில் நிறையா இருந்தது. ஸோ ஃபஸ்ட் டைம் க்ளீன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஃப்ரோத்தே ஃபார்ம் ஆகலை, அந்தளவுக்கு அழுக்கு இருந்துச்சு அதில், அதனால தான் அது ஃப்ரோத் ஃபார்ம் ஆகவே இல்லை. ஒரு 2 to 3 டைம்ஸ் போட்டு நல்லா தேய்ச்சி எடுத்ததுக்கப்புறமா இதுவும் நல்லா பளபளன்னு ஆயிடுச்சு. ஏன்னா இந்த கிளாஸ் ஐட்டமில் இருக்கிற ஒரு அட்வான்டேஜே என்னென்னா எப்படி நம்ம க்ளீன் பண்ணாலும் திரும்பி அது பழைய நிலைமைக்கே நல்லா கிளார் அடிச்சுட்டு பளபளன்னு சூப்பராக வந்துடும். அதனாலே எனக்கு இந்த கிளாஸ் ஐட்டம்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். நான் முடிஞ்ச வரைக்குமே பார்த்தீங்கன்னா அந்த மேலே இருக்கிற அந்த விண்டோ கிட்ட எல்லாமே கொஞ்சம் ஆயில் கிரீஸ் இருந்தது. விண்டோ கிட்ட சொல்லவே வேண்டாம், ஆயில் கிரீஸ் எப்படி வந்துருவாங்கன்னு. கரெக்டாக கேஸ் ஸ்டாப் கிட்ட கண்டிப்பாக வச்சிடவே கூடாது விண்டோவை, ஏன்னா அது க்ளீன் பண்ணுறதும் அவ்வளோ கஷ்டமாக இருக்குது, ஆயில் வந்து நிறையவே படிஞ்சிருது அதில். அது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு இப்போ தான் நான் வந்து அந்த கவுண்டர் டாப்பை ஃபுல்லாகவும் தேய்ச்சி எடுக்கிறேன். ஃபஸ்ட்டு ப்ளைன் வாட்டரை ஊற்றி அதில் இருக்கிறதெல்லாம் ஃபஸ்ட்டு சிங்கில் தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நான் வந்து இப்போ சொல்யூஷனை போட்டே நான் தேய்க்க போகிறேன். இதுக்கும் பார்த்தீங்கன்னா விம் லிக்விட் இருக்குல்ல, அந்த விம் லிக்விடில் கொஞ்சம் தண்ணியை கலந்துட்டு அதை ஃபுல்லாகவும் கவுண்டர் டாப் ஃபுல்லாக தேய்ச்சி விட்டுட்டு அந்த தெளித்து ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட தான் கொஞ்சம் நான் விட்டுருப்பேன். உடனே அடுத்தது நான் தேய்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஸ்டீல் ஸ்க்ரப்பரை போட்டு நல்லா அந்த கார்னர் கிட்டலாம் வந்து கொஞ்சம் ஆயில் கிரீஸ் இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் நல்லா தேய்ச்சி விட்டு ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். And tell me what's wrong and why you never said you felt that way. And guess you're trying to stay strong and fake a smile until I look away.
you fade away, yeah, 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 yeah. As you fade away, yeah, I'm about to fade away. Cause every time I wake up I feel like it's Monday. Something's going wrong with all the chemicals up in my brain. All of a sudden I don't look at anything the same way. Gotta build up of my thoughts sitting in an ashtray. I'm sorry that I'm so inconvenient, okay. Just let me be me and I'll stay out of countertop-லயே தண்ணி ஊத்துனா கீழே கொட்டாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பார்டர் மாதிரி இந்த கார்னர் ஃபுல்லாகவும் ஒரு இதை போட்டு வச்சுருப்பாங்க. அதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இடுக்கிலெல்லாமே கொஞ்சம் அழுக்கு போய் சேர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். அது டே டு டே க்ளீனிங் அப்போவே அதை க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா அது உள்ளெல்லாம் அப்படியே வெள்ளை வெள்ளையாக பூத்து போய் ஒரு மாதிரி அழுக்கு சேர்ந்துடும். இனிஷியலாக பார்த்தீங்கன்னா எனக்கு இது வச்சது பிடிக்கவே இல்லை. எங்கள் பில்டர்கிட்ட நான் வந்து என்ன சொன்னேன், இது வேண்டவே வேண்டாம் எடுத்துருங்க அப்படின்னு சொன்னேன். அவர் சொன்னார், நாங்கள் பல வீட்டில் வந்து ஃபஸ்ட்டு இனிஷியலாக வைக்காமல் தான் வச்சுட்ருந்தோம், அப்போ எல்லாம் எங்களை கூப்பிட்டு திரும்பி வைங்கன்னு சொல்லுவாங்க, நீங்கள் என்ன இது வேண்டான்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னார். அதெல்லாம் ஒட்டியாச்சு, திரும்பி எடுக்கிறது கஷ்டம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தார். ஏன்னா நான் என்னோட பழைய கிச்சனில் பார்த்தீங்கன்னா அது இருக்காது. ஸோ ஏதாவது கொட்டினா கூட அப்படியே அங்கனையே க்ளீன் பண்ணி அப்படியே வெளில எடுத்துகிற மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா அந்த கார்னர் வரையுமே நான் தொடச்சி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இருந்த மாதிரி இருந்தது. எனக்கு இனிஷியலாக ரொம்ப கஷ்டமாக இருந்தது இதில் ஒர்க் பண்ணுறதுக்கு. அப்புறமா இதுவும் பழகிருச்சு, எல்லாமே பழகிரும்ல, அந்த மாதிரி இதுவும் பழகிருச்சு. இப்போலாம் நான் நிறைய தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணும்போது நினப்பேன், அன்றைக்கி இது வேண்டாம் வேண்டான்னு சொன்னோம், இன்றைக்கி இவ்வளோ தண்ணி இதுக்குள்ளே ஊற்றுறமே அப்படின்னு சொல்லி கூட நான் நினப்பேன். இப்போ இந்த மாதிரி கபோர்ட்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா திங்ஸ் எல்லாத்தையுமே அப்படியே எடுத்து கீழே வச்சுட்டு அப்படி அப்படியே தொடச்சி திரும்பி மேலே எடுத்து வச்சிட்டேன். ஏன்னா இந்த ரெண்டு ஸ்லாப் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன், அதுக்கு மேலே தான் பார்த்தீங்கன்னா பூஜைக்குள்ள ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே அங்கே தான் வச்சுருக்கேன். நம்ம வீட்டில் பூஜைக்குன்னு தனி ஸ்பேஸ் இல்லை. ஸோ அதனால் இப்போதைக்கு இந்த ஷெல்ஃபை தான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது எப்பயுமே க்ளீனாக தான் இருக்கும். ஸோ அதனால் அதுக்கு கீழே இருக்கிற ரெண்டுத்த மட்டும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போது க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு உடனே திரும்பியும் தூக்கி இந்த பாத்திரத்தை எல்லாத்தையுமே வச்சுட்டேன் நான் அதில். அடுத்து பெரிய டாஸ்கே என்னென்னா இந்த 3 rack இருக்கிற இந்த மூவபிள் ஷெல்ஃப், ஷெல்ஃப்னு சொல்ல முடியாது இதை. இது ஆக்சுவலி நான் ஆனியன் கார்லிக்லாம் வைக்கிற கூடையாக தான் அதை வாங்கிட்டே வந்தேன். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருந்தது, சரி க்ளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணுறது எல்லாமே ஈஸின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன். நம்ம கிச்சன் இன்னும் மாடுலர் பண்ணலையா, சரி ஓகே அது வரைக்கும் இது கார்னரில் வச்சுக்கலான்ட்டு கார்னர் ஷெல்ஃபாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இது சிங்கில் பற்றவே பற்றாது, அதை தேய்ச்சி எடுக்கிறதுக்குள்ளே எனக்கு போதும் போதும் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த கிளாஸ் பார்த்திங்கன்னா இது கிளாஸில் தான் இருக்கிற ஆயில் கண்டெய்னர் இது. இதுக்குமே நான் பெருசாக எதுவும் நான் போய் வாஷ் பண்ண மாட்டேன், நார்மலாக விம்ஜெல்லை யூஸ் பண்ணியே நான் க்ளீன் பண்ணி எடுத்துப்பேன். இதுவே ரொம்ப க்ளீன் ஆகிடும். ஒரு 3 times கிட்ட இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துட்டேன் அப்படின்னா சூப்பராக க்ளீன் ஆகிடும். நான் இந்த பாட்டிலனால் நான் வந்து ஸ்டெர்லைஸே இது வரைக்கும் பண்ணதில்லை. ஹாட் வாட்டர்லலாம் இதை தூக்கி வைப்பாங்கள்ல, அந்த மாதிரி நான் ஸ்டெர்லைஸ் பண்ண மாட்டேன். நார்மலாக இந்த விம்ஜெல் ஊற்றி கழுவுனாலே இதில் இருக்கிற ஸ்மெல்லு எதுவுமே இல்லாமல் ரொம்ப க்ளீனாக ஆகிடும். இப்படி தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் எப்பயுமே வீட்டுக்கு ஆனியன் கார்லிக் வைக்கிறதுக்குன்னு சொல்லி என்ன கூட எது வாங்கினாலுமே அது பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ஷெல்ஃபுக்கு கார்னர் ஷெல்ஃபாக தான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பேன். இப்போ தான் ஒரு ஷார்ட்ஸில் கூட சொல்லியிருந்தேன்ல, நான் வந்து வீட்டில் வந்து அமேசானில் போட்டு ஒரு 250 நினைக்கிறேன் அந்த ரூபீஸ்க்கு நான் வாங்கியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். பிளாஸ்டிக்கில் பார்த்தீங்கன்னா அதை சனாசாரா வந்து கொஞ்சம் கூட அதை வைக்கவே இல்லை. அப்படியே எல்லா ஆனியனையும் திரும்பி எதில் நான் வச்சுருந்தேனோ அப்படியே கொட்டிட்டு அவங்க தான் வச்சு ப்ளே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சரி இது இப்போ வச்சா செட்டே ஆகாது, நம்ம திரும்பி இதையே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். இப்போ இந்த சொல்யூஷன் இருக்குல்ல, நம்ம வந்து இந்த லைம் வாட்டரை கொதிக்க வச்சு எடுத்துருந்தோம்ல, இதை நான் என்ன பண்ணுவேன்னா இந்த ஸ்ப்ரே பாட்டிலில் ஒரு 1/2 bottle இந்த சொல்யூஷனை ஊற்றிட்டு இன்னொரு 1/2 bottle வினிகர் ஊற்றுவேன். ஒரு 2 to 3 drops அந்த கணக்கில் வந்து நான் விம்ஜெல்ல ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுருவேன். அதுதான் டெய்லியும் பாத்திரம்லாம் வளர்க்குறதுக்கு அப்புறமா கிச்சனை வந்து கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பேன். இப்படி தான் எப்பயுமே யூஸ் பண்ணுறது. இந்த சொல்யூஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 2 weeks வரைக்கும் அதோடய ஸ்மெல்லு எதுவுமே மாறாது, ரொம்ப நல்லாயிருக்கும். நான் 2 weeks வரைக்கும் நான் நிறைய தடவை யூஸ் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி இந்த சொல்யூஷன் கொஞ்சம் ஜாஸ்தி இருந்ததா, சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு நான் வந்து இதில் வினிகர் எதுவுமே ஆட் பண்ணாமல் ராவாகவே இந்த சொல்யூஷனை போய் யூஸ்
யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரி, கொஞ்சம் குறைஞ்சதுக்கு அப்புறமா அதில் வினிகர் ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதை வந்து இதே சொல்யூஷனை வச்சு நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜ் இருக்குல்ல, ஃப்ரிட்ஜ் உள்ள வெளியிலன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துமே க்ளீன் பண்ணலாம். இதில் வந்து அந்த எலுமிச்சம்பழத்தோட ஸ்மெல் தான் அதிகமாக வரும், அதனால் ஃப்ரிட்ஜ் க்ளீனிங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரிட்ஜ்லேருந்து வர ஒரு ஸ்மெல் இருக்குல்ல, அது போயிடும். எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு அரை லெமனை வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் ஓப்பனாகவே வச்சிட்டிங்க அப்படின்னாலுமே ஃப்ரிட்ஜ்லேருந்து இருக்கிற ஸ்மெல்லு இருக்காது. நான் மோஸ்ட்லி இந்த லைம் வாட்டரை வச்சு நான் க்ளீன் பண்ணுவேன். அப்பயுமே ஃப்ரிட்ஜ் வந்து எப்பயுமே ஒரு ஃப்ரெஷ் ஃபீலில் இருக்கிற மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சொல்யூஷனை வச்சுட்டு நான் இப்போ கவுண்டர் டாப்பையும் கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டேன். இதுதான் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கார்னரில் வந்து நான் மாற்றிட்டேன். இப்போ அந்த ரேக் வைக்க வேண்டாம், நம்ம இதை வச்சுக்கலாம். ஏன்னா இந்த கார்னரில் ரொம்ப உயரமாக இருக்கிற மாதிரி இருந்தது. சரி, சின்னதாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இதை தூக்கி வச்சிட்டேன். இதை நான் வைக்கலை அப்படின்னாலுமே சனாசாரா எடுத்துகிட்டு போய் அவங்க டாய்ஸை வச்சு ப்ளே தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம இதை யூஸ் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ இதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். மேலெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாடியில் வந்து புளி இருக்குது, உப்பு, அப்புறமா வந்து நம்ம லைட்டரு இதெல்லாம் தூக்கி ஒரு இதில் வச்சுட்டு கீழ் ரேக்கில் வந்து நான் அந்த நம்ம மெஷரிங் கப்ஸ் இருக்குல்ல அதெல்லாம் வச்சு வச்சுட்டேன். இப்போ இந்த ரேக்கில் வந்து என்னென்னா நம்மக்கிட்ட எல்லாமே நான் மாடுலராக இருக்குங்கிறதுனால இந்த டம்ளரு, சின்ன சின்ன கப்பு இதெல்லாம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எல்லாமே நான் வந்து ஒரு தவளை இல்லை கொவலை இதுக்குள்ளே தான் பாத்திரத்தெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். ஸோ அதனால் இந்த ரேக்கில் வந்து நான் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கேன். மேலே இருக்க ஃபஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே கிளாஸ் ஐட்டம் தான். நம்மக்கிட்ட கிளாஸ் சர்விங் பவுலு, அப்புறம் கிளாஸ்லேயே இருக்கிற அந்த ஜக்கு, அப்புறம் தண்ணி குடிக்கிறதுக்கு ஒரு கிளாஸ் பாட்டில் இருக்கும், அது எல்லாமே அங்கேயே வச்சுட்டேன். அப்புறம் அடுத்ததுலலாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பவுல்ஸு, அப்புறம் டீ குடிக்கிற கப்ஸு, அதுக்கப்புறமா டம்ளர்ஸ் இந்த மாதிரி வச்சுட்டேன். இதெல்லாம் ரொம்ப அதெல்லாம் டம்ளர்ஸ்லாம் தேடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இது ரொம்ப ஈஸியாகவே இருக்குது. இப்போ பிளேட்ஸ் இதெல்லாம் தூக்கி வச்சுட்டு அங்கே கரண்டி இதெல்லாம் வைக்கிற ஹோல்டர் வச்சிட்டேன். இப்போ பார்க்கவே கிச்சன் ரொம்ப நீட்டாயிருச்சு. இதை நான் க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு 4 டேஸ்க்கு அப்புறம் எடுத்த வீடியோ. ஏன்னா க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எடுத்த வீடியோ எல்லாமே டெலீட் ஆயிருச்சு, அது எப்படி போணுச்சுன்னே தெரியல. சின்ன அதுக்கப்புறமா எடுத்த வீடியோ தான் இது. ஒரு தடவை கொஞ்சம் எஃபர்ட் எடுத்து நம்ம க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறமா அதை ஈஸியாக நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா டெய்லி க்ளீனிங்லாம் சூப்பராக மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த வீடியோ வந்து ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களோட கிச்சனை ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ண இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். என்னோட வ்ளாக்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். பாய்.